இரண்டு நாள் போராட்டத்திற்கு பின் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பியதால் பேருந்துகள் முழு அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன. ஊதிய உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டன. இதனால் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணிக்கு செல்லாமல் போக்குவரத்து பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வேலைநிறுத்தத்தில் பங்கேற்காத தோமுசா தொழிற்சங்க ஊழியர்களை வைத்தும் தற்காலிக ஓட்டுநர்களை வைத்தும் மாநிலம் முழுவதும் பேருந்துகள் இயக்கப்பட்டன. இருப்பினும் சில இடங்களில் பேருந்துகள் இன்றி மக்கள் அவதிப்பட்டனர். இதனிடையே போக்குவரத்து தொழிற்சங்க ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பண்டிகை காலங்களில் வேலைநிறுத்தம் செய்வது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் அரசும் போக்குவரத்து தொழிற்சங்கமும் பிடிவாதமாக இருப்பது ஏன் எனவும் சாடியது. அத்துடன் பொதுமக்கள் நலன் கருதி போராட்டத்தை மாத இறுதிக்கு ஒத்திவைக்க முடியுமா என நீதிமன்றம் வலியுறுத்தி கேட்டது. இது தொடர்பான விசாரணை பிற்பகலில் வந்தபோது போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்தன. போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பாக வரும் 19 தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இதனிடையே மாநிலம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பியதால் பேருந்து சேவை சீரானது.